ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முள்ளங்கி துவையல். முள்ளங்கி வந்து எப்பயும் சாம்பார் வைப்பாங்க, இல்லை கூட்டு அந்த மாதிரி வச்சுருவாங்க. நான் இதில் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முள்ளங்கி வந்து கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும், டேஸ்ட் இல்லாமல். அதனால் காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு கப் முள்ளங்கிக்கு ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளி, தேவையான அளவு உப்பு. புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாய், இந்த முள்ளங்கியும் நம்ம ஒரு பேன் போட்டு அதில் வதக்கிக்கலாம். எப்பயுமே கொஞ்சம் பச்சை வாசனை வராது, அதனால் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அதை அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மிளகாயும் முள்ளங்கி உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி வதக்குனாதான் இது சுவையாக இருக்கும். நல்லெண்ணெயை வந்து ஒரு பேனில் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதை எல்லாமே ஒட்டாமல் நல்லா இது பண்ணி வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பை போடுங்க. உளுத்தம்பருப்பும் நல்லா பொரியணும். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முள்ளங்கி மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம், இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கவும் செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சது அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கணும். இந்த முள்ளங்கி வந்து நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போக வதங்கிட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கிறப்பயே உப்பு போட்டாச்சு. இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கி சுழண்டு வர்றப்போ சுவையான முள்ளங்கி துவையல் ரெடி. இது நல்ல காரமாக வேணுன்றவங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம், இல்லை டிஃபனுக்கு தொட்டும் சாப்பிடலாம். சைடிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.